ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த கொரோனா கால ஊரடங்கு கிட்டத்தட்ட 50 நாளை கடந்து விட்டது. இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 முறை மக்களிடையே உரையாற்றினார். இந்த கடைசியாக உரையாற்றின 5வது முறை ஒரு 35 நிமிடங்கள் அதிக நேரம் உரையாற்றியது இதுதான். இந்த கான்வர்சேஷனை பொறுத்தவரையில் பிரதமர் மோடி அவர்கள் சில அறிவிப்புகள் எல்லாம் கொடுத்தார். அதாவது அந்த போஸ்ட் கொரோனோ நம்ம வந்து உலகத்துக்கே நாம தான் எடுத்துக்கட்டாக இருக்கணும். இந்தியா முன்னேற்ற பாதையில் உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்தியா இருக்கணும். இந்தியாவின் வழியில் மற்ற உலக நாடுகள் பயணிக்கணுன்ற அளவுக்கெல்லாம் பேசியிருக்காரு. அதன்பின் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஒரு 20 லட்சம் கோடி, ஒரு கேட்கும் போதே பிரம்மாண்டமாக இருக்கல்லவா, ஒரு 20 லட்சம் கோடி வந்து ஒரு நிதியை வந்து ஒரு புதிய திட்டத்துக்கு நான் ஒதுக்க போகிறேன் அப்படின்னாரு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடுத்த சில நாட்களில் நமக்கு வந்து அறிவிப்பு வெளியிடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு பிரதமர் மோடி சொல்லிட்டு போனார். நேற்றைக்கு பேசினதை பொறுத்தவரையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பிரதமர் வந்து பல துறை வல்லுநர்களோடு சேர்ந்து பல பொருளாதார அறிஞர்களோடு சேர்ந்து பேசிவிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. 20 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவது ஒரு புதிய திட்டத்திற்காக. அந்த திட்டத்தின் பெயர் சுயசார்பு இந்தியா, அதாவது ஒரு தற்சார்பு இந்தியா. இந்திய மக்கள், இந்திய குடிமக்கள் நம்ம நாமே வந்து வளர்த்தெடுப்பது போல ஒரு திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்காரு. நேற்றைக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசும்போது வந்து எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்க்கு வந்து ஒரு 3 லட்சம் கோடி கடனுதவி கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற வங்கிகளுக்கு போயிட்டு நம்ம சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் வந்து வங்கியில் கடனுதவி பெற்று நம்ம தொழில் செய்யணும் அப்படின்றது. கிராமப்புற வங்கிகளில் வந்து சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் போய் வங்கியில் வந்து கடன் கட்டாவே கொடுக்கறதில்ல, பல பேங்க்ஸில் அந்த மாதிரி நடைமுறை இருக்குது. அப்படியெல்லாம் சிக்கல் இருக்கும்போது இந்த 3 லட்சம் கோடி கடனுதவி வந்து சிறு குறு தொழிலாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த 3 லட்சம் கோடியை நீங்கள் வாங்கிட்ட உடனே 1 வருஷத்துக்கு நீங்கள் வந்து தவணை கட்ட தேவையில்லை, அந்த 1 வருஷத்துக்கு பிறகு தான். இப்போ செப்டம்பர் மாதத்துக்குள்ளே இந்த கடனை வாங்க சொல்கிறாங்க. செப்டம்பர் மாதம், அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் கடன், அந்த கடனுக்கான தவணையை வந்து மாதம் மாதம் கட்டுறது வந்து கட்ட தேவையில்லை அப்படின்னும் சில அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்க. பிஎஃப் தொகையை வந்து 3 மாதத்துக்கு அரசே கட்டும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டாங்க. ஏற்கனவே கடனை வாங்கிட்டு கட்டாத சில நிறுவனங்களுக்கெல்லாம் மீண்டும் கடனை கொடுக்குறாங்க மத்திய அரசு. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்து, இது எப்படின்னா அதாவது கடனை பெற்றுக்கொண்டு அவங்க வந்து ஏதோ ஒரு தவறினால் வந்து தொழிலில் வந்து தோற்று போயிருப்பாங்க, அவங்கள மீண்டும் அவங்கள வந்து ஒரு புதிய பாதை கொண்டு வந்துட்டு அதன் மூலமாக கடனை பெறக்கூடிய வசதி செயல்பாட்டை வந்து மத்திய அரசு செய்கிறதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. இது எல்லாம் நடைமுறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்றது தெரியல. இந்த 20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய திட்டத்தை வந்து நேற்றுக்கு வந்து 15 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு இன்றைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சில அறிவிப்புகளையும் வெளியிட போகிறாங்க. 15 லட்சம் கோடி ரூபாயை ஒரு புதிய திட்டத்தின் மூலமாக போட்டு அதை வந்து பல துறைகளில் வந்து கொண்டு போயிட்டு எந்த அளவுக்கு இந்தியாவை மீட்டெடுக்க போகிறாங்க, இந்த கொரோனாவுக்கு பிறகு, போஸ்ட் கொரோனாவுக்கு பிறகு இந்தியா உலக நாடுகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் பிரதமர் மோடி சொல்கிறாரு, அது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம் இருக்கும், அதற்கு நாமெல்லாம் எந்த அளவுக்கு மக்களாகிய நாம் உதவ வேண்டும், அதே போல் எந்த அளவுக்கு நம்ம வந்து உழைக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் வந்து போக போக தெரிய வரும். அடுத்தடுத்த சில நாட்களில் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.